முருகப்பெருமான் தான் உலகத் தலைவன் என்று அரங்க மகா தேசிகர் கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யான் என்ற குருமில்லாதவன் ஞானி. ஆனால் வாய்ப்பு போறேன்னா ஞானியை வணங்கினால் அன்றி அந்த வாய்ப்பு கிடைக்காது. முருகா அடியனை காப்பாற்றிவன் தாய், உலகத் தலைவன். மறுபடியும் சொல்கிறேன் உலகத் தலைவன் அவன். முருகான்னு சொல்ல அனுமதிக்கப்பட்டானா? ஏன்னா சின்ன விஷயம், அவன் பேர் சொன்னான். முருகான்னு சொல்றது 3 கோடி தான். ஆய் அனுமதிக்காத அவனை உடனே ஊந்துக்கு முட்டாங்க. போய் அங்கம்பரட்டு அழிவிட்டு வட்டா, அளவு குத்திக்கிட்டு அங்கம்பரட்டு. ஏன் நாம் சொல்லக்கூடாது? ஏன்னா அறிமுகப்படுத்தாது சொன்னார். என்ன இப்படி இருந்தால் எப்படி உலகமாக்க தேர்வானா? அப்போ தான் அருணியார் சொன்னார், எப்பா உன்னை மறைச்சிருந்தா என்னப்பா முடியும், உன்னை மறைச்ச இன்னைக்கு உலக மக்கள் தாங்காதுப்பா. உலக மக்களுக்காக தான் சொல்கிறேன், அப்போ சொல்கிறேன். இப்போ யாருமே இப்படி இறங்கி சொல்லக்கூடாது, அனுமதி இல்லை, பெரியவங்க அனுமதிக்க மாட்டாங்க முருகன். அவதான் சொன்னேன். இப்போ சொல்கிறேன், காலகட்டம் வந்துருச்சு. இப்போது முருகனை முருகா, எல்லா மக்களும் ஞானத்தன்மை பண்ணணும். அதுக்கு என்னன்னா, நீ என் சிந்தையும் செயலும் சொல்லுமா இந்த வழியெடுத்த வேணும் தாயே. போது நான் அவன் ஞானிடா, என்னை ஆட்கொள்ள வேண்டும். எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான் முருகப்பெருமான். அவன் தங்கியிருக்கான் உடம்புள்ள, தங்கியிருந்து பேசுகிறான். போ இந்த என்னை அனுப்பிச்சதே உலக அனுப்பிச்சுதான். என் ஜாதி இல்லை, மதம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. தொண்டிசன் அத்தனை பேரும் என்னுடைய தொண்டர் தான். எத்தனை பேர் சகோதரன் தான். தொண்டர் அத்தனை பேரும் என்னோடய தொண்டர்கள். வெளிநாட்டில் இருக்கிறார்கள், மலேசியாவிலும் வெளிநாட்டில் இருக்கிற மலண்டர்கள், லண்டன் வந்திருக்கிற. ஆக உலகத்திற்கு அத்தனை பேரும் தொண்டிசன் அத்தனை பேரும் என் சகோதரர் தான். அவன் திருவடி வணங்குகிறேன். இந்த சங்கத்தை யார் பொருள் செய்கிறார்களோ, துண்டு செய்கிறார்களோ, அவன் திருவிடை வணங்கி ஆசி பெறுகிறேன். இது நிறுவார்த்தை இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். எவன் துண்டு செய்கிறானோ அவன் திருவிடை வணங்கிடு. அவன் நீடு வாழ வேண்டும், அவன் நீடு வாழ வேண்டும். நான் பெற்ற பெருன்பத்தை பெற வேண்டும். நீடைய பெருன்பத்தில் எப்படி இருந்தான்? நான் எப்படி தான் மூர்க்கத்தனமாக இருந்தேன், மூர்க்கத்தனமாக இருந்தேன் நான். ஆக எப்போ தான் கேட்டேன், என்ன மூர்க்கத்தனம் இருக்கப்பா, கோபம் வருது தாயே, அதுக்கு நீ தான் அனுப்பிச்சுன்னு கேட்டோம். ஆக அவன் செஞ்சான் எல்லா குணக்கடியும் நீங்கியது. காமம், பொறாமை, வஞ்சனை, பேராசை அத்தை நீங்கிருச்சு. அந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும். எல்லாம் பொறாமை இல்லை, பேராசை இல்லை. யார் வளர்ந்தாலும் சரி, யார் என் பொறாமை உணமே இல்லைன்ட்டு, பேராசை இல்லை, கோபம் இல்லை, யாரும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லை. இந்த குணம், இந்த பண்பு எப்படி இருந்துச்சா? எனது ஆசான் ராமலிங்க சாமி தந்தது, ஆசான் திருமலை தேவன் தந்தது, எனது ஆசான் பதினஞ்சு முனிவன் தந்தது, எனது ஆசான் பட்டா தந்தது, எனது முருகப்பெருமான் கொடுத்தது. ஆக முருகப்பெருமான வணங்கினால் முற்றி பெறலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த சங்கம் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த சங்கம் தான் உலகத்தை வழி எடுத்த போகுது. மனித ஆயுமுள்ள சங்கம், பிறரை மதிக்கக்கூடிய சங்கம், எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய சங்கம், உலகத்தை தரமாத்தாக்கக்கூடிய சங்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.